இன்றைக்கான வீடியோவில் நம்ம மைக்ரோக்ரீனை ஆர்வஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி மைக்ரோக்ரீனை பற்றி ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து நம்ம மைக்ரோக்ரீனை ஃபுல்லாக ஆர்வஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மைக்ரோக்ரீனை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வீடியோ கம்ப்ளீட்டாக போட்டிருப்போம், எப்படி க்ரோ ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம மொதல் அறுவடை வீட்டுக்கு தேவையான அறுவடை பண்ணோம். இப்போது நம்ம ரெண்டாவது அறுவடை நம்ம வீட்டுக்கு தேவை ஃபுல்லாக தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. அதனால் ஃபுல்லாக நம்ம அறுவடை பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க வேறு எதில் க்ரோ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருந்தீங்கன்னா நம்ம நல்லா க்ரோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி வேறு ஏதாச்சும் பொருளில் பிளாஸ்டிக்காக இருக்கலாம், வேறு எதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்லேயே நீங்கள் க்ரோ பண்ணலாம், நல்லாவே க்ரோ ஆகும். ஸோ நான் வந்து இதை எப்படி சீடு வந்து போடுறது, அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து சாயில் மிக்சர் போடுறதுங்கிறது கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். ஃபுல்லாக பாருங்கள் நம்ம ஹார்வெஸ்ட்டு எப்படி இருக்குன்னு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம மைக்ரோக்ரீனை வந்து கட் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம அறுவடை பண்ணாச்சு. ஸோ இந்த மைக்ரோக்ரீனை அறுவடை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஷார்ப்பான நைஃப், அது மட்டும் இல்லாமல் சிஸ்டர் இருந்தாலே போதும். சிஸ்டர் வந்து நம்ம கீழ் வேர் பகுதியை வந்து பிடுங்காமல் அந்த ஸ்டெம் பகுதியை ஒரு 2-3 சென்டிமீட்டர் கீழேருந்து மேலே ஒரு 2-3 சென்டிமீட்டர் விட்டுட்டு கட் பண்ணாலே போதும், நம்ம அந்த மைக்ரோக்ரீன்ஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிடலாம். பார்த்தாலே தெரியும் எப்படி நம்ம கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மைக்ரோக்ரீனை பொறுத்த வரைக்கும்
ரொம்ப ஒரு நியூட்ரிஷன் வேல்யூ வந்து அதிகம் உண்டு. ஸோ இதை வந்து நம்ம குக்கிங்கில் வந்து சேர்த்துக்கிட்டு கீரை மாதிரி சாப்பிட்டாலும் சரி, இல்லை ஒரு சாலட் மாதிரி சமைச்சு சாப்பிட்டாலும் சரி, அப்படிலாம் ப்ரெட்டில் வந்து இதை ஒரு இன்க்ரீடியண்ட்டாக நம்ம சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்ப ஒரு ஹெல்த் பெனிஃபிட் வந்து அதிகம் உண்டு. ஸோ இது வந்து ஒரு 8 டேஸ்லேயே 9 டேஸ்லேயே நம்ம வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம போயிட்டு வாங்கணும்னு ஒரு அவசியமே இல்லை. ரொம்ப காஸ்ட் வந்து லோ காஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்வஸ் பண்ணி முடிச்சாச்சு, கிட்டத்தட்ட ஒரு 500 கிராம்க்கு மேலேயே இருந்துச்சு. ஸோ நம்ம தேவையான அளவு எடுத்துக்கிட்டு மிச்சத்தை வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துருங்க. அன்றைக்கி வந்து ஸ்டோர் பண்ணாதீங்க, எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஸ்டோர் பண்ண தேவையில்லை. ஸோ மிச்சம் இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துருங்க. ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்காது. ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணாமல் அன்னன்னைக்கு தேவையானதை யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துருங்க. நானும் அதே மாதிரி தான், எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அதனால் நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ இவ்வளோ இருக்குது, இது கண்டிப்பாக வந்து ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு. இப்போது நம்ம ஆர்வஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த சாயில் மிக்சர், அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய ஸ்டெம்மு ரூட்டு எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி பிடுங்கி நம்ம அந்த பேசினில் போடக்கூடாது. மேலே பார்த்திங்கன்னா லைட்டாக இப்படி இழுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு பெட்டு மாதிரி அழகாக வெளியில் வந்துடும். பார்த்தாலே தெரியும் இந்த பெட்டை அப்படியே பொறுமையாக சுருட்டி நம்ம அந்த க்ரோ ட்ரேலேருந்து நம்ம தனியாக பிரித்து எடுத்துடலாம். ஸோ நம்ம இதை வந்து இந்த க்ரோ ட்ரேலரை வந்து அடுத்ததுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் டேமேஜ் பண்ணாமல் அழகாக நம்ம இந்த மாதிரி எடுத்துடலாம். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வேர்னு இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த க்ரோ ட்ரேயை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணணும். ஏன்னா அடுத்த அறுவடைக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்குமா யூஸ் பண்ணணும். பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் எடுத்து முடித்தாச்சு. பார்த்திங்கன்னா நம்ம அதை எடுத்து முடித்தாச்சு, எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இதை வந்து நம்ம அப்படியே கொண்டு போய் கொட்டாமல் வீட்டில் வந்து கம்போஸ்ட்டோ இல்லை வெர்மி கம்போஸ்ட்டோ அதில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது மக்கி இதை நம்ம உரமாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை வந்து லைட்டாக சளிச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கொக்கோபீட்டு நார் வந்து பார்த்திங்கன்னா அழகாக கலெக்ட் ஆயிரும். அதை வந்து கொஞ்சம் வாட்டரில் வந்து கொஞ்சம் முக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணிங்கன்னா அதை வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஒரு சாதாரண ஒரு செடிக்கோ வேறு எதுக்காச்சு ஒரு அடிப்படை உரமாக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இது வேஸ்ட் ஆகிறது ஒன்றுமே கிடையாது. சப்போஸ் இது மாடு சாப்பிட்டாலும் இது மாட்டுக்கு டீ போடலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஸ்டார்டிங்லேருந்து எப்படி சீடு வந்து எப்படி போடுறதுங்கிற எல்லா வீடியோ கண்டிப்பாக போடுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டிக்கோங்க.